பிரைஸ்லான். நம்ம எல்லாரும் நின்றவனமாக மத்திய சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாம் எடுத்துக்கலாமா? மத்திய சுவிசேஷம் 21 அதிகாரம், 21 அதிகாரம். அல்ல, 1-11 வசனங்கள் வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கோமா? எல்லாரும் 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 மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 1-11 வசனங்கள். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஷேர். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய துரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சேர்ந்து வாசிப்போம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் உட்காரலாமா? நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த நாள் நமக்கு என்னன்னா, எல்லா இடத்திலும் குருத்தோலை ஞாயிறுல நாமும் அதை குறித்து சற்று நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் இருதயங்கள் திறந்து உங்கள் கண்கள் கவனித்திருக்கட்டும். அல்லேலூயா. இன்னொரு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். சகரியா புஸ்தகத்தில் 9 அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோமா? சகரியா புஸ்தகம் 9 அதிகாரம் 9வது வசனம். என்ன? சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, இயேசுவானவர் கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் வெற்றி பவனி வந்ததை குறித்து 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கழுதையின் பார்வையில் இருந்து பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த கழுதையே இதை யோசிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. அல்லேலூயா. கழுதையின் பார்வையில் இருந்து வேற உங்களுக்கு கிடைக்கவில்லைய தலைப்பு வருவேன், பின்னாடி வருவோம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். தெளிவு கரெக்டு தான் பாஸ்டர் சொன்னது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. அல்லேலூயா. சரிங்க, நான் வேக வேகமாக சில காரியங்களை சொல்லுவேன், வேண்டுமென்றவர்கள் குறித்து கொள்ளலாம், இல்லை எங்களுக்கு அப்படியே நாங்கள் வச்சுக்கிறோம், எங்களுக்கு அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குன்னா வெல் அண்ட் குட். ஆனால் கண்டிப்பாக பைபிள், டைரி, பென்னு அப்படின்றது ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு அவசியமான ஒன்று ஆலயத்துக்கு வரும் பொழுது. சரி, இயேசு முதலாவது இந்த உலகத்தில் வரும்போது எப்படி வந்தார், திரும்பவும் இந்த உலகத்தில் வரும் பொழுது எப்படி வரப்போகிறார், இதை குறித்து கொஞ்சம் நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. இயேசுவானவர் முதலில் இந்த உலகத்தில் வரும் பொழுது, அவர் இந்த எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது கழுதையின் மேல் ஏறி வந்தார். இனி என் இயேசு எப்படி வரப்போகிறார்? அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வரப்போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் எப்படி வரப்போறாரு? அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வரப்போகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். என் இயேசு இந்த விசை தனியாக வந்தார். இனி என் இயேசு எப்படி வரப்போகிறார், எப்படி வரப்போகிறார்? பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் என் இயேசு வரப்போகிறார்.
அல்லேலூயா. இந்த விஷயம் நம்ம தனியா வந்துட்டாரு, ஆனா எங்க அப்பா திருப்பி வரும்போது பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் என் அப்பா வரப்போகிறா. அல்லேலூயா. பிரைஸ்ல. இந்த விஷயம் தகப்பனுக்கு முற்கிரீடம் சூட்டப்பட்டது, ஆனால் இனி வரப்போகும் பொழுது அவருக்கு மேல ஒரு பொற்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இவர் யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டது, ஆனால் இனி வரப்போகும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாகவே வரப்போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அவரை எல்லாரும் கேலி செய்தார்கள் இந்த விசை, ஆனால் இனி என் இயேசு வரும் பொழுது எல்லாரும் பயந்து நடுங்க போகிறார்கள். அல்லேலூயா. என் இயேசுவின் வருகை இனி எப்படி இருக்க போகுதுன்னா அது பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதுல பயம் இருக்க போகிறது, அதுல நடுக்கமும் இருக்க போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் மனிதனாக வந்தார் இந்த விசை, என் இயேசு அடுத்த விசை தெய்வமாகவே வந்து நிற்பார். அல்லேலூயா. அவர் தேவாதி தேவனாக வந்து நிற்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அவர் சாந்த குணமல்லவராக இந்த விசை வந்தார், இனி வரும் பொழுது வல்லமையும் மகிமையும் நிறைந்தவராக வந்து நிற்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. அவர் கரத்தில் ஆணிகள் இருந்தது இந்த விசை, ஆனால் இனி வரும் பொழுது செங்கோலோடு கூட அவர் கரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். அவரை சிலுவையில் தொங்க விட்டார்கள் அல்லது அறைந்தார்கள் சொல்லலாம் இந்த விசை, ஆனால் இனி வரும் பொழுது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அல்லேலூயா. இனி வரும்போது அவர் சிங்காசனத்தில் இருப்பார் அவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, பிலாத்து இந்த விசை நியாயம் தீர்த்து விட்டார், இனி என் ராஜாவே நியாயாதிபதியாக வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? இவ்வளவுதான் உங்க ஆமேனா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த விசை அவன் நியாயம் தீர்த்துட்டோம், ஆனா எங்க அப்பா இனி உலகத்தையே நியாயம் தீர்க்க வரப்போகிறா. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் இந்த விசை, இனிமேல் அவர் யூத ராஜசிங்கமாய் வரப்போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமே யூத ராஜசிங்கமா என் தகப்பன் வரப்போகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். இது இந்த கழுதையின் பார்வையில் தெரிந்தது. அல்லேலூயா. இது இந்த கழுதையின் பார்வையில் தெரிந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னும் கழுதை என்னெல்லாம் பார்த்துருக்கலாம் அப்படின்ற காரியத்துக்குள்ள டிராவல் பண்ணி இன்னைக்கு செய்தியை நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த கழுதை மேற்கொண்டு அந்த இடத்தில் யாரெல்லாம் பார்த்துருக்கோம்? சீஷர்களை பார்த்துருக்கோமா? டைம் இல்லை, ஏன்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் யோசிப்பீங்க. நானே சொல்லிடுறேன். என்னன்னா, அங்கே யாரெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த கழுதை? சீஷர்களை கண்டிப்பாக பார்த்துருக்கோம். இப்போ சீஷர்கள் எருசலேமுக்குள்ள இயேசுவை கூட்டிட்டு வர்றதுக்கு எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? இயேசுவை நல்ல அப்படியே பிரைட்டாக இருக்கணும், டக்கு டக்குன்னு பதில் வரணும் எனக்கு. எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? கரெக்டாக ஆற வாரத்தோட. எப்படி? கழுதையின் மேலே ஏற்றி இவர் ராஜான்னு சொல்லி பவனியில் உள்ளே கூட்டிட்டு வந்தாங்க. இதை இந்த கழுதை பார்த்துட்டு இருந்தது. இன்னும் நாலு நாள் என்ன நடக்க போகுது? இன்னும் நாலு நாள் என்ன நடக்க போகுது? ஏங்க நல்லா தெளிவாக தான் இருக்கிறீங்களா காலையில்? இன்னும் நாலு நாள் என்ன நடக்க போகுது? இவன் தான் ராஜா, வாழ்க, ஆர்ப்பரித்தவன், நாலு நாளில் விட்டுட்டு ஓட போகிறான். அதையும் அந்த கழுதை தான் பார்த்துது. அல்லேலூயா. நாலு நாளைக்கு முன்னாடி இவர் தான் ராஜான்னு ஆர்ப்பரித்தவன், நாலு நாளைக்கு பிறகு விட்டுட்டு ஓட போகிறான். நாலு நாளைக்கு பின்னாடி விட்டுட்டு ஓட போகிறான். இந்த கூட்டத்தில் இவங்க மட்டும் இல்லை, இந்த கூட்டத்துக்குள்ளே இன்னும் தேவனை ரகசியமாய் தொழுது கொண்டு அவர்களும் அதற்குள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா. பகிரங்கமாய் ஆராதித்தவர்கள் ஓடினார்கள், ஆனால் ரகசியமாய் ஆராதித்தவனும் கடைசி வரைக்கும் கூட நின்றான். நீங்கள் பகிரங்கமாய் தெரிந்தவர்களா அல்லது ரகசியமாய் ஏற்றுக்கொண்டவர்களா? பகிரங்கமாய் ஏற்றுக்கொண்ட நீங்க கடைசி வரைக்கும் பகிரங்கமா நிப்பீங்களா? அங்க தானே டவுட்டு, அங்க தானே டவுட்டு. ரகசியமாய் ஏற்றுக்கொண்டவன் கூட இன்னைக்கு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறான், கடைசி வரைக்கும் நிப்பேன்றான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல கடைசி வரைக்கும் நிற்கிறவங்க இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா ரகசியமா ஏற்றுக்கொண்டவர்கள். பகிரங்கமா சொல்றேன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லி, ஆனா பிரச்சனை வந்தாலே விட்டுட்டு ஓடி போயிடுறோமே, இயேசுவை மறந்துடுறோமே. அல்லேலூயா. ஆனா ரகசியமா ஏற்றுக்கொண்டவன் எந்த சூழ்நிலையிலும் அந்த சிலுவையத்துக்கு மேல வச்சா கூட சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்னத்தில் நான் யோசிக்கிறது உண்டு, பசாம ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பாங்க போல இருக்கு. பகிரங்கமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிலுவையை சுமக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது இப்போ இன்னைக்கு செய்தி கிடையாது, அது அப்புறம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வேற ஒரு பாதைக்குள்ள நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. சரிங்க, இந்த வேத பகுதியில் என்ன சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, எத்தனை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு எத்தனை பேர் கழுதையை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு கழுதையை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அதை ரொம்ப நான் விரும்பி ரசித்து பார்த்துருக்குறேன் பாஸ்டர் கழுதையை?
ஒவ்வொன்றா ரசித்து ரசித்து பார்த்துருக்குறேன். அது முகத்துலேருந்து மூக்குலேருந்து காதுலேருந்து அதை நான் ரசித்து பார்த்துருக்குறேன். அப்படியா அண்ணா? அது 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 கணக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்காதா? சரி, எத்தனை பேர் கழுதையோட செல்ஃபி எடுத்துருக்குறீங்க? கழுதியோட செல்ஃபி எடுத்துருக்குறீங்களா? இல்லையா? கழுதியை பிடிக்காது. அப்போ எப்படி ஒருத்தர் கூட கழுத பிடிக்காது, ஒருத்தர் கூட கழுத பிடிக்காது, கழுத பிடிக்காது. கழுத பால் பிடிக்குமா? கழுத கழுத பிடிக்குமா? சரி, ஓகே. நீங்கள் யாருக்கும் இப்போ பிடிக்காது, அது அழகு இல்லை. அதுக்கிட்ட போனாலும் என்ன செய்யும் அது? சரி, நான் இப்போ இப்படி வந்துடுற பாயிண்ட்டுக்குள்ளே. இந்த கழுத்தை யாருன்னா நான் தான். இந்த கழுத்தை யார்? இப்போ வரணும் இல்லை, பாயிண்ட்டை என்னைக்கு இருந்தாலும் கொண்டு வந்துடணும்ல. கழுத்தை யார்? நான் தான். இந்த கழுத்தை யாருக்குமே பிடிக்காதுன்றது தான் உண்மை. நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆரம்பத்திலே பிடிக்காதுன்னு. உண்மையாகவே இந்த கழுதை யாருன்னா பிடிக்கும்? உங்களை யாருக்குன்னா பிடிக்குமான்னு நான் கேட்குறேன். பேருக்கு சொல்லிப்போமே தவிர எல்லாரும் பக்கத்தில் உட்காந்து ஆ எனக்கு பிடிக்கும். ஏன்னா மனசு கோச்சிக்கூடாதே, சஞ்சலப்பட்டுறக்கூடாதேன்னு நம்ம சொல்லி வச்சுப்போமே தவிர மற்றபடி இந்த கழுதைக்கு மேலே யாருக்கும் அக்கறையும் கிடையாது. இந்த கழுதையை உட்காந்து ரசிக்கிறவங்களும் இல்லை. உண்மைதானே? இந்த கழுதையை நேசித்தவர்களும் யாரும் இல்லை, இந்த கழுதையை ரசித்தவர்களும் யாரும் இல்லை. உண்மையா ஆமேனா இல்லையா? நான் வாய தரங்களேங்க, நல்லா தான் அலையிலூயா. யாருமே இல்லை. ஏன்னா இந்த கழுதைக்கு ஒரே இருக்கிற ஒரு நல்ல குணமே என்னதுதான் சொல்லுங்களேங்க? எப்போ போனாலும் யாரை பார்த்தாலும் என்ன செஞ்சிடும், அது டபக்குன்னு எட்டி உதச்சிரும். ஏன்னு சொன்னால் என் குணமும் அப்படித்தான் சில நேரங்களில். அலையிலும் அதனாலேயே இந்த கழுதை என்ன செய்ய மாட்டாங்க நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. சரி, நம்ம இப்போ சத்தியத்துக்குள்ளே போகணும் இல்லை. அப்போ பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு கழுதையாகிய நான் என்ன சொல்லிக்கிறேன் உங்களை நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஏன்னா இந்த கழுதைய குறித்து ஒரு நோக்கம் வச்சிருந்தாராம். பாருங்களேன், இந்த கழுதையை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அல்லேலூயா. சரி, வேக வேகமா போலான்னு பாருங்க. எரேமியா புஸ்தகத்துல 29:11 எரேமியா 29:11 அதுல சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ நல்லா பாருங்க, இந்த கழுதையை குறித்து என் தேவன் ஒரு நினைப்பு வச்சிருக்கிறாராம், ஒரு திட்டம் வச்சிருக்கிறாராம். அவர் சொல்றாரு, அந்த நினைவுகளை நான் அறிவேன். அந்த நினைவு என்னன்னா தீமைக்கான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்போ இந்த கழுதையை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு டைம் இருக்கு பாருங்களேன். ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி நினைக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் வந்தானே சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, அதோட அடுத்த வாரம் பார்த்தால் உண்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் மறந்துட்டோம் இல்லை. ஆனால் இந்த கழுதையை பற்றியே ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கிறானா? அவர் சொல்கிறாரு, இந்த கழுதையை குறித்து நான் நினைத்திருக்கிறேன். அந்த நினைவுகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு நினைவுகள். அல்லேலூயா. அப்போ நம்மை குறித்து இந்த கழுதையை குறித்து என் அப்பா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், என்ன பாஸ்டர் பிளான் வச்சிருக்கிற இந்த கழுதை குறித்து பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக உள்ளே போவோம். யோவான் சுவிசேஷத்தில் 3:16 காஸ்பல் ஆஃப் ஜான் chapter 3:16 அங்கே சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த கழுதையை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? என்ன திட்டம் வச்சிருக்கிறாரா? நான் கெட்டு போயிடக்கூடாதா? நான் இந்த கழுதை எங்கே வரணுமா? பரலோகத்துக்கு வரணுமாங்க. இந்த கழுதை உலகத்துக்கே லாய்க்கில்னு தூக்கி போட்டாங்க. இந்த கழுதை யாருக்குமே பிடிக்கல. இந்த கழுதையை பார்த்தாலே யாரும் வேண்டாம் இருப்பா தான் பார்த்தாங்க, யார்கிட்ட கூட வரலங்க. இப்படிப்பட்ட கழுதை பரலோகம் வரணுன்றதுக்கு அவருக்கு ஆசையா? அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? நான் தான் இந்த கழுதை, என் மேலே ஒருத்தருக்கு இவ்வளோ விருப்பமா? இந்த உலகத்தில் யாரும் என்ன சீண்ட கூட மாட்டேன்றாங்க, யாரும் கிட்ட வந்து ஒரு செல்ஃபி கூட எடுக்காத ஒரு வாழ்க்கை. ஆனால் என்ன நேசிச்சு ஒருத்தர் சொல்கிறாரு, நீ என் கூட பரலோகத்துக்கு வந்து இருக்கணும், நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கெல்லாம் நல்லா கையை தட்டணும். இதை நான் கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. இந்த இப்போ ஓபிஎஸ் எங்கேயோ போய் கேட்டாராம், கொஞ்சம் கை தான் தட்டுங்களேன்ற மாதிரி இருக்குது எனக்கு இது. அல்லேலூயா. நான் எனக்கு தட்டாதீங்க, வசனத்துக்கு கை தட்டுங்க. அல்லேலூயா. ப்ரைஸ் அல்லாஹ். கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்போ பாருங்களேன், இந்த திட்டத்தை நிறைவேற்ற இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இந்த கழுதையின் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாரா? என்ன ஒரு திட்டம். அது என்ன திட்டம்? நான் எங்கே போகணுமா? நான் பரலோகம் போகணுமா? நான் கெட்டு போயிடக்கூடாது. எவ்வளோ ஆசை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இது ஊர் பொறுக்குன்னு தெரியும் அவருக்கு, கண்ட பேப்பரும் தின்னுட்டு நிற்கும்னு தெரியும் அவருக்கு.
அதனால பார்த்தாரு இந்த கழுதியை விட்டுறக்கூடாது, இந்த கழுதி எப்படியாவது மேலே கொண்டு போய் வச்சிடணும். அல்லேலூயா, ப்ரைஸ் அல்லா. இப்போ பாருங்க இந்த யோவான் சுவிசேஷத்தில் 15:16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை. அப்போ சொல்கிறார் இந்த கழுதியை பார்த்து, ஏ கழுத நீ வந்து என்னை தெரிஞ்சுக்கல, நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க அப்படியே வசனத்தை அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் போனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு எதிரில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அந்த கிராமத்தில் உங்களுக்கு என்ன செய்யும் முன்னாடி கழுதையும் ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க நீங்க காண்பீர்கள், அதை நீங்க அவிழ்த்துட்டு வாங்க. அப்ப யார் தெரிந்து கொண்டது கழுதையை? இயேசுதான் கழுதையை தெரிஞ்சுக்கிட்டாரே தவிர அங்கிருக்கிற கழுதை இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் எங்கேயோ கட்டியிருந்தேங்க, என்னை என் இயேசு தெரிந்து கொண்டார். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு, டேய் கழுதே, நான் உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த கழுதையை எதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரா? கனி கொடுக்கணுமா? நம்மளாம் லைஃப்பில் என்ன செய்யணும்? அல்ல இல்லையோ, எத்தனை பேர் லைஃப்பில் கனி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது? அல்ல இல்லையோ, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்களுக்கு இருக்குதா? அல்ல இல்லையோ, என்ன கனி கொடுக்கணும். அப்போ என்ன கனியெல்லாம் நான் கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க? என்கிட்ட எல்லாரும் நல்லபடியா வந்து உட்கார்ந்து பேசணும்னா அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருந்தா என் பக்கத்துல எல்லாரும் வருவாங்க? சொல்லுங்க, வாசிங்க கலாத்தியர் புஸ்தகத்துல, எடுத்து வாசிங்க, வேகமா வாசிங்க, 6:23-24 வசனம். சீக்கிரம், மேக் இட் ஃபாஸ்ட். ஆவியின் கனியோ என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, அன்பு. அப்போ இந்த கழுத கிட்ட இருக்க வேண்டிய கனி என்ன கனி? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஆவியில விட்டுருங்க, இப்ப என்ன இருக்கணும் என்கிட்ட? அன்பு. என்ன அது? திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி சொன்னாலும் அது திருப்பி திருப்பி அவர் அங்கே தான் வந்து நிற்கிறார். எங்கே இருக்கணும், நான் எப்படி இருக்கணுமா? இந்த கழுதுக்கு என்ன வேணும்? இந்த கழுதுகிட்ட அன்பு இல்லைன்றதுனால தான் யாரும் என்கிட்ட வரமா சொல்ல மாட்டீங்களே. இந்த கழுதுகிட்ட அன்பு இல்லைன்றதுனால தான் யாரும் என்கிட்ட குப்பை கொட்ட மாட்டுறாங்க, அப்படி சொல்லுங்க. சரி, இந்த கழுதுகிட்ட என்ன என்ன சொல்கிறேங்க? நான் உங்களெல்லாம் சொல்வேனா, நீங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், அப்படி பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தவர்கள், இப்படி திருப்பி மேலே போய் விடுவீர்கள். நான் எனக்கு பேசிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். சரி, ஏன் இந்த கழுதைக்கு என்ன வர மாட்டேங்குது? அன்பு. சரி, அடுத்தது இந்த கழுதைக்கு என்ன கிடையாதா? சந்தோஷன்றதே கிடையாது. நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிற யாரும் சந்தோஷமாகவும் இருக்க விட மாட்டேன். அப்படி ஒரு கிருபை பார்த்தீங்களா இந்த கழுதைக்கு? அதனால தான் என் பக்கத்தில் யாருமே வரமாட்டுறாங்க. என்னது, நான் எப்பயாவது சந்தோஷமாக இருந்தால் தானே என்கிட்ட வரும். எப்போ போ அப்பா வச்சுருவேன் சனியா. இப்படியே எப்போ உருன்னு அந்த இது மாதிரி இருந்தால் யார் உங்ககிட்ட வந்து பக்கத்தில் உட்காருவா? ஐயோ பா, அந்த முகத்தை பார்த்தாலே சொல்கிறீங்களே வீட்டில். நீ இப்போ இப்போ என்ன பார்க்குறீங்க? என்னை பார்க்காதீங்க தயவுசெய்து. என்ன பார்த்துட்டாலும் ஐயோ ஒன்றும் விளங்காது. ஏன் சொன்னால் அந்த அங்கே என்ன இல்லை? அடுத்தது இப்போ அதுக்கு முன்னாடி வசனம் என்னது? சந்தோஷம் இல்லை. அடுத்தது என்ன கிடையாது? ஆமாம், எனக்கு சமாதானமே இல்லைங்க. நானும் சமாதானமாக இருக்க மாட்டேன், யாரும் சமாதானமாக இருக்கவும் கூடாது. ஏதாவது வீட்டுக்குள்ளே கலாபாரம் பண்ணிடணும், ஏதாவது ஒன்று சாண்டியை போட்டுடணும், எல்லாத்தையும் குகலைச்சு போட்டுடணும். நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்டே சமாதானம் இல்லைன்னு போது என் பக்கத்தில் யார் வந்து உட்காருவா? என்னம்மா பார்த்தீங்களா, எளியில் அம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அது எவனும் வரமாட்டான் ஃபஸ்ட்டு, யார் வர்றது? அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன், யாருமே கூட பேசுறதில்ல, யாருமே என்னை பற்றி அக்கறை யா ஏடம்மா செப்பு பவுனாரா இல்லையே, நல்லா இல்லையே, ஆ நீடிய பொறுமையா? அது எங்க இருக்குது? எது கேட்டாலும் பொறுமையாக இருந்தா எங்கே பொறுமையாகிற? எடுத்ததுக்குள்ள எட்டு உதைக்கிறது தானே இருக்கிற. நீடிய பொறுமையா? பக்கத்தில் வர முடியலை நம்ம பக்கத்தில், நீடிய பொறுமைக்கு. ஆ, அடுத்தது சிஸ்டர் என்னம்மா? தயவு, யாருக்கிட்டையும் தயவு கிடையாது, யார் மேலேயும் தயவெல்லாம் இருக்க முடியாது. எடுத்தானே வெட்டு துண்டு அப்படி தான் பேச்சே, எப்படி தான் தயவாலாம் இல்லை. என்ன சாப்பிட்றீங்க? ஏய் சாப்பிடே, என்ன ஊற்றிக்கிறீங்க? ஊற்றிக்கியா? கொட்டிப்பிடுவேன் அவ்வளோதான். தயவு என்ன? நம்ம தயவு அது, நம்ம கேட்டால் சொல்கிறோம். நம்ம என்னுடைய பிறவி குணமே அது தான். எது இதை பார்த்தா பயமா இல்லை? எவன் பக்கத்தில் வருவான், இது தயவு. ஆ சரி, நல்ல குணம், நல்ல குணம் இருக்குதா? சரி, அப்புறம் விசுவாசம், ஆ சாந்தம், இப்படி நல்லா சொல்லிட்டார். 9 கண்ணி இருக்குது சிஸ்டர் அதில் மொத்தமாக. அப்போ இதுக்காக இந்த கழுதையை தெரிஞ்சுக்கிட்டாரன், இப்படி நீ இரு, உங்ககிட்ட எல்லாருமே வருவாங்க. அல்லேலூயா.
ப்ரைஸ் லார்ட் ஷேரிங்க. இப்போ பாருங்களேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க இந்த கழுதை அவருடைய பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, உண்மையா இல்லையா? அப்போ இந்த கழுதை என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நான் அவருக்கு பயன்படணுமா இல்லையா? ஆமென், நான் வரமாட்டேங்குது. அவருக்காக பயன்படணுமா? அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு வாங்க, ஊழிஞ்சு, அப்படிலாம் நான் கூப்பிடல, அப்படியும் தேவன் சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அது சொல்கிறாரு என்னது என்னென்னா, இந்த கழுதைக்கு மேலே முழு அதிகாரமும் யாருக்கு தான் இருக்குது? இயேசுக்கு தானே இருக்குது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த கழுதையை தெரிந்தவருக்கு தான் அதுக்கு மேலே உரிமை இருக்கும். அல்லேலூயா. அப்போது அவர் சொல்கிறார், உன் மேலே எனக்கு முழு உரிமை இருக்கிறது, அதனால் நான் சொல்கிறபடி நீ செய்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், எபேசியர் புஸ்தகத்தில் 2:10, எபேசியன்ஸ் 2:10. ஆமாம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. ஆமா, போது சிஸ்டர். எப்படியா, எதுக்காக இயேசுவானவர் என்னை சிருஷ்டித்தாரா? நான் நல்லது செய்யணுன்றதுக்காக தான் இயேசுவானவர் இந்த உலகத்துல சிருஷ்டித்தது. அல்லேலூயா. நான் தீமை செய்யறதுக்கோ, யாருக்கு கெடுதல் செய்யறதுக்கோ, யார் குடும்பத்தையும் நாசம் பண்றதுக்கோ, யார் குடும்பத்தையும் உடைக்கிறதுக்கோ எதுக்காக என்னை தேவன் அழைக்கலங்க? என் குடும்பத்தை என்ன இந்த கழுதைய தேவன் தெரிஞ்சது எதுக்காக சொல்லுங்க? நான் நல்லது செய்யறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சாரு. சொல்லுங்களேன், நான் என் மூலம் நன்மை உண்டாக, நான் பிறருக்கு நல்லவனாக இருக்கணும், நான் பிறருக்கு நன்மை செய்யணும், என் நிமித்தம் பல குடும்பங்கள் வாழணும், என் நிமித்தம் பிறர் ஆசீர்வதிக்கப்படணும், என் நிமித்தம் பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும், என் நிமித்தம் அநேகர் சமாதானம் பெற வேண்டும். அல்லேலூயா. வரமாட்டேன் இந்த நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ப்ரேஸ்ல கர்த்தர் நல்லவர். அதனால சொல்றாரு, தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப இந்த கழுதைய அவர் முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, இப்படிலாம் நீ வாழணும்னு சொல்லி. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப பாருங்களேன், இந்த கழுதை குட்டியை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களாம்? மத்தேயு 21:7 அதுல என்ன செஞ்சாங்க? இப்போ பாருங்க, இந்த கழுதையை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு அதற்கு மேலே என்ன போடப்பட்டதா? வஸ்திரம் போடப்பட்டதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாராவது ரோட்டில் இருக்கிற கழுதையை பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல பட்டு புடவை தூக்கி போடுவீங்க? என்ன ஏதோ ஒரு ரொம்ப கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு, அது வாங்கிட்டு வந்து அந்த கழுதையை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த கழுதுக்கு மேலே ஒரு துணி போட்டு செய்ய உருப்படும் போடுவீங்களான்னு கேட்குறேன். அல்லேலூயா. ஆனால் பாருங்களேன், இந்த கழுதை இயேசுக்கிட்ட வந்த உடனே அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறாரு, ஒரு ஹானர் பண்ணுறாரு. நான் கழுதைன்னு தெரிஞ்சு இந்த ஊர் உலகத்தில் எவனும் என் மேலே என்ன செய்யலை, எதையும் வைக்கல, மற்றவெல்லாம் ஏற்றுனதை அழுக்கு முட்டேன், ஆனால் இவர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா நல்ல துணியை தூக்கி என் மேலே வைக்கிறாரோ. ஐயோ, உங்ககிட்ட சொன்னேன் பாருங்களேன், நான் எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணிடலாம், 1000 பேர் கூப்பிட்றான், பாஸ்டர் அங்கே வாங்க இங்கே வாங்க, நான் தான் ஐயோ என் பிள்ளைங்க சோர்ந்து போயிருமே, நான் விட்டா இதெல்லாம் எங்களுக்கு புளிச்சு போச்சு பேசுகிற மாதிரி உட்காந்துக்கிறேன். சரி, அப்புறங்களா, மற்றவங்க அழுக்கு மூட்டை ஏற்றினாங்க நம்ம மேலே, ஆனால் என் இயேசு ஒருவர் மட்டும்தான் நல்ல வஸ்திரத்தை என் மேலே போட்டார். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல வஸ்திரத்துக்கு என் மேலே போட்டார். அல்லேலூயா. அது என்ன வஸ்திரம்? அது என்ன வஸ்திரம் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று யோசிங்களேன். ரட்சிப்பின் வஸ்திரம். நான் அது ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்களேன். என்ன? கலாத்தியர் புஸ்தகம் 3:27, சீக்கிரம் வாசிங்க. ஏனெனில் உங்களில் ஆமா, இப்ப நான் எதை தரித்து கொண்டேன்? ஐயோ இயேசுசாமி, வசனங்க யார தரிச்சுக்கிட்ட? அப்ப என் மேல இப்ப போடப்பட்டிருக்கிற வஸ்திரம் எது? இயேசு என்கிற அந்த வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டேன். அல்லேலூயா. இப்ப நான் அல்ல, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நான் கழுதை தாங்க முன்னாடி, ஆனா அந்த கழுதையை மதிக்கல எவருமே, ஆனா இன்னைக்கு அதுக்கு மேல போடப்பட்டது பாருங்க ஒரு வஸ்திரம், அது கிறிஸ்து என்னும் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, இந்த கழுதை அவர் வழி நடத்தப்பட இடத்திற்கெல்லாம் அது கூட சென்றது. ஆமேனா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த கழுதை தானா போச்சா, இல்லைன்னா அவர் வழி நடத்தின இடத்துக்கெல்லாம் அது போச்சா? உண்மைதானே? அல்லேலூயா. அப்போ இயேசு தாம் படைத்த எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலையும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இந்த கழுதைக்கு மேல அதிகாரம் இருக்குதா சொல்லுங்க? இந்த கழுதைக்கு மேல அதிகாரம் இருக்கா? உங்க மேல அதிகாரம் இருக்குதா?
அவருக்கு அவர் எதெல்லாம் சிருஷ்டித்தாரோ அதுக்கெல்லாம் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் கழுதைக்கு மேலே அதிகாரம் உண்டு, அவருக்கு மீனுக்கு மேலேயும் அதிகாரம் உண்டு, அவருக்கு என்ன சேவலுக்கு மேலேயும் அதிகாரம் உண்டு, அவருக்கு நாணயத்து மேலேயும் அதிகாரம் உண்டு. எதெல்லாம் அவர் சிருஷ்டித்தாரோ அதை எல்லாம் அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அவர் வழி நடத்துவார். அப்ப தேவ திட்டத்தினுடைய ஒரு பகுதி என்னன்னா, இந்த கழுதை அவருடைய வழி நடத்துதுக்கு வழி நடத்துதலுக்கு இடம் கொடுத்தது. அல்லேலூயா. நீங்க இடம் கொடுப்பீங்களா? அவருடைய திட்டம் என்ன, எங்க கொண்டு போறது? பரலோகம் கொண்டு போகணுமா? அல்லேலூயா. அந்த பரலோகம் கொண்டு போறதுக்கு நான் இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமா? அதான் பாஷா, அப்படிதான் வாழ்ந்த போயிட்டும் உருப்படியா சொல்லணும், அன்பா இருக்கணும். இதெல்லாம் ஒரு லிஸ்ட் சொன்னார் பத்தியலாம். இப்படிலாம் நான் அந்த உலகத்துல இருந்தா நான் எங்க போலாமா? பரலோகம் போகலாம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, அதே போல இயேசுவானவர் என் மேலே ஏறிட்ட உடனே எனக்கு என்ன இருக்குது? ஒரு மதிப்பு, ஒரு கௌரவங்க. அல்லேலூயா. இப்போ முன்னாடிலாம் நம்மளை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க, ஆனால் இப்போ பாருங்க, சிஸ்டர் பிரதர் அப்படின்னு வெளியில் நம்மளை பார்த்து சொல்லும் போதே எப்படி இருக்கு? உச்சுக்கு தலைலாம் குளிருது. இதுக்கு முன்னாடி நம்மளை யாருன்னு, ஏ வாடி அப்படிலாம் சொன்னோம். ஆனால் இப்போ வந்து சிஸ்டர்னும் போது நமக்கு அதுவே எப்படி இருக்குது? கௌரவமாக இருக்குது. என்ன கஜதனையாவோ இங்கே இருக்கிற எல்லா பிரதர்களையும் சொல்லட்டுமே, எல்லா சிஸ்டருமே சொல்றேனே, நீங்கள் வெளியில் போறீங்கன்னா ஒரு மதிப்பு இருக்குன்னு சொன்னால் அது உங்களால் வந்ததல்ல, இந்த இயேசுவின் மேல் வந்ததுனால. அல்லேலூயா. இந்த இயேசு இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க, ஜீரோங்க. அல்லேலூயா. ப்ரைஸ் அல்லாஹ். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமாங்க. அப்போ பாருங்க, தேவன் எப்பொழுதுமே முன்கூட்டியே அவர் என்ன செய்கிறது இல்லைன்னு சொன்னால், இந்த வந்து நீ இப்படி போ, இப்படி போ, இப்படி போ, இப்படி போ அப்படிலாம் சொல்லாம்ல. இப்போ பாருங்க, கழுத மேலே ஏறி உட்காந்துட்டாருங்க. கழுத மேலே ஏறி உட்காந்துட்ட பிறகு அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஏ கழுதே, ரைட்டு போ, லெஃப்ட் போ, ஸ்ட்ரைட்டு போ, பின்னாடி வா, சொல்லியிருக்கலாமா இல்லையா? சரி, இப்போ நான் இப்படி சொல்கிறேன், நான் கழுத இல்லைனா அந்த கழுதன்னு கூட வச்சுக்கலாமே. இப்போ ப்ராக்டிக்கலான கழுத, கழுதக்கிட்ட ரூட்டு சொன்னால் புரியுமா? கழுதக்கிட்ட போய் பேசல என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. அவர் என்னை கழுதையாக தான் பார்க்குறேன். உங்ககிட்ட நான் ரூட்டு சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. உனக்கு நான் இப்படி போ அப்படி போனாலும் உனக்கு பிரச்சனை, உனக்கு எதுவும் தெரியாது. நான் உட்காந்துக்கிறேன், நான் நடத்துகிறேன், நீ ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்கிற ரூட் எனக்கு மண்டையில் ஏறாது, அவர் சொல்கிற ரூட் எனக்கு புரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அதனால பெட்டர் நீங்கள் ஏறி உட்காருங்கப்பா, ரூட்டை சொல்லுங்கப்பா, நான் ரைட்டு போகிறேன், லெஃப்ட்டு போகிறேன், ஸ்ட்ரைட்டு போகிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த கழுதைக்கு அந்த அறிவு இல்லை. நான் என்ன சொன்னேன், எனக்கு அது இல்லையே, தெரிய மாட்டேங்குதே. அவரும் இன்னமும் பக்கம் பக்கமாக சொல்லி தான் பார்க்குறாரு. கடைசியில் என்ன சொல்லி, என்னப்பா சொன்னீங்க, அப்படி தான் நிற்கிற டியூப்லைட் மாதிரி. அதுக்கு அவர் பார்க்குறாரு, நீ இப்படி நிற்கிறதுக்கு பெஸ்ட் பெட்டர், நான் உட்காந்துட்டு உன்னை நான் என்ன செய்கிறேன், கைட் பண்ணுறேன், இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, போயிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, அதில் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது என்னன்னா, 22:2 அதில் சொல்லும்போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு ஆபிரகாம், நீ என்ன செய், உன்னுடைய நீ ரொம்ப நேசிக்கிற உன் பிள்ளை இருக்கான்ல, அவனை கொண்டு வந்து நீ இங்கே பலி செலுத்த அப்படின்னு சொல்லிட்டார். என்ன ஏதுனே தெரியாதுங்க, அவர் ரூட்டு காட்டினார், இவர் பாட்டு போயிட்டே இருந்தார். நான் சொல்கிறேன், மேலே ஏறி உட்காந்தவர் இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யின்னு சொல்கிறார. செய். ஏன்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கிறது. இதை செய்தபடினால் அப்போ சொன்னார் ஆபிரகாம், நீ ரொம்ப உண்மை உள்ளவன்பா, நீ இப்படி இருந்ததுனால உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஏறி உட்காந்தவர் உன்னை இதை செய், இப்படி பண்ணு, இப்படி போன்னு சொல்லிட்டாரா, போயிட்டே இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கையை தட்டி ஆமைன்னு சொல்லலாம்ல. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. இந்த கழுதைக்கு மேல இயேசு ஏறி அமர்ந்த உடனே இயேசு அநேகருடைய பார்வைக்கு தென்பட்டார். ஆமேனா, ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. இயேசு கீழே இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது, கூட்டம் ஜன கூட்டம் இல்ல. அப்போ இந்த கழுதையின் மேல ஏறி இருந்தபடினாலே இயேசுவானவர் என்ன செய்தார், எல்லாருக்கும் தெரிந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கழுதையின் இந்த சேவை என் இயேசுவுக்கு தேவை. இவ்வளவு யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் தேவங்க, அவர் என் மூலமாக வெளிப்பட வேண்டும். நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். என் மூலமாக இயேசு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்மை நாம் தாழ்த்தும் போது இந்த இயேசு வெளிப்படுவார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சிறுக, அவர் பெருக வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுவானவர் பெருமை மிக்க அல்லது அடாவடித்தனம் பண்ற கழுதியை தெரிஞ்சுக்கல, தாழ்மையான ஒரு கழுதியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி பாருங்க, இயேசு தன் நிமித்தமாக உயர்த்தப்படுவதை இந்த கழுதை தடை செய்யவில்லை. அல்லேலூயா. என் மூலமா இயேசு உயர்த்தப்படுறத நீங்க தடை பண்றீங்களா?
அப்படியா? சரி, பின்னாடி பார்த்துப்போம். இயேசு உங்கள் மூலமாக உயர்த்தப்படுவதை நீங்கள் வரவேற்கிறீர்களா அல்லது தடை செய்கிறீர்களா? சொல்லுங்க, எப்படி சொல்றது? இங்கி பிங்கி பாங்கி அப்படியா? ஆ, சொல்லி. இயேசு உங்க மேல ஏறி வருகிறதற்கு நீங்க வந்து தடை பண்றீங்களா இல்ல வரவேற்கிறீங்களான்னு கேக்குறேன். அதான் பாஸ்டர், அதான் முடிங்களே, நீங்க மணி ஆயிப்போச்சு. சரி, யோவான் 12:32 என்னன்னு சொன்னா, நான் அவரை ஏற்றி கொண்டு அவர் ஏமேல இருப்பாருன்னு சொன்னா அவர் உயர்த்தப்படுவார். அல்லேலூயா. அப்படி உயர்த்தப்படும் போது அநேகர் அவர் அண்டை கிட்டி சேருவார்கள். யோவான் சுவிசேஷம் 12:32 வாசிச்சா, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு ஏமேல இருந்தார்னா எல்லாரையும் அவர் அண்டை இழுத்துக் கொள்ளுவார். ஆமா, என்கிட்ட அவர் சொன்ன எல்லா நற்கிரியைகளும் இருக்குன்னு சொன்னா, அவர் சொன்ன கனி என்கிட்ட இருக்கும்னா எல்லாரும் அங்கே வந்து விடுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. மாறிடுவோமா? பரலோகம் போயிடுவோமா? சொல்லுங்க, பரலோகம் போலாமா? நான் இது இப்ப உங்களை கூட்டிகிட்டுலாம் போக போறது இல்லை. உங்களெல்லாம் இழுத்து என்னைக்கு தான் நான் போக போறேன்னு எனக்கே புரியல. அல்லேலூயா. நான் அதை மோசே கதை மாதிரி தான் இருக்குது. எனக்கும் பயமா இருக்குது. சின்னத்துல நான் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு காணான்குள்ள நீ வர முடியாதான்னு சொல்லுவாரோ? ரைசலா, கத்தர் மிகவும் நல்லவர். இல்லை, அப்படிலாம் விட்டுற போக மாட்டாருங்க. மாஞ்சி மாஞ்சி கத்திருக்கிறாங்க. போய் வா, அப்படியே காலைல விழுந்துடுவேன் பொத்துன்னு. எப்பா, தயவுசெய்து உள்ள கூட்டுக்கோவா. ரைசலா, கத்தர் மிகவும் நல்லவர். அப்போ பாருங்க, இந்த கழுதையினுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்? இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்லிட்டே வந்தேன். இந்த கழுதையினுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்? அது ஒன்றே ஒன்று நினச்சிருக்கோம், சா என் ராஜ்யெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா, எங்கள் அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டணும். அலையிலூயா. என் மேலே ஏறி உட்காந்துட்டாரு, இனி மேலே எங்கள் அப்பாவுடைய வேலையை பார்த்துக்க வேண்டியதான். அலையிலூயா. பிரைஸ் இல்லை, நம்ம அவர் ஏறி உட்காந்தா கூட நம்ம வேலையை தான் பார்த்துட்டுருக்குறோம். அலை என்ன, அதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு வரணும்லாம் நான் சொல்லலை. கொஞ்சமாவது அவருக்கு ஊழியம் செய்யுங்க, கொஞ்சமாவது அவருக்காக பிரயாசப்படுங்கள். அலையிலூயா. இனிமேல் என் ராஜ்யம் இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன். அலையிலூயா. பிரைஸ் இல்லை. அப்போ பாருங்க, நான் உயர்த்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகம் என்னை தடை செய்யலாம், ஆனால் இயேசு எம்எல் வந்துட்ட பிறகு இயேசு நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ்லா. இயேசு உயர்த்தப்படும் பொழுது நிச்சயமாய் நாமும் உயர்த்தப்படுவோம். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்மில் இருக்கும் இயேசுவை அநேகர் காண நாம் என்ன செய்யணும்? இந்த நாட்களில் விட்டு கொடுக்க வேண்டும். இப்போ பாருங்களேன், எல்லாரும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கூட்டத்தில் கழுதையில் இயேசுவானவர் ஏறி வராருன்னு பார்த்துட்டாங்க. கூட்டம், திரள் கூட்டம் அந்த இடத்துல. அப்போ பார்த்துட்டு எல்லாருடைய கவனம் இப்போ எங்கே திரும்பிருச்சு? அம்மா நல்லா சொல்லுங்கள், எல்லாருடைய கவனம் இப்போ எங்கே திரும்பிருச்சு? ஆ, கழுதை, கழுதைக்கு மேலே இருக்கிற இயேசு இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எல்லாருடைய கவனம் எங்கே போயிடுச்சு? கழுதை மேலேயும் கழுதைக்கு மேலே இருக்கிற இயேசுவை பற்றியும். அல்லேலூயா. அப்போ அவங்க கேட்குறாங்க கேள்வி, அந்த கழுதைக்கு மேலே ஏறி இருக்கிறாரு இயேசு என்ன, அந்த கழுதை மேலே ஏறி இருக்கிறவர் யாருன்னு கேட்டாங்க. எப்படி கேள்வி கேட்குறாங்க? அந்த கழுதை மேலே ஏறி இருக்கிறவர் யார் என்ன? இப்போ நம்மளை பார்த்துட்டு வெளியில் கேட்கணும், இந்த கழுதை மேலே அப்படி பேச மாட்டாங்க. என்ன சொல்லலாம், இந்த சிஸ்டர் கூட இருக்கிறது யார், எப்படி இந்த சிஸ்டர் இப்படி மாறினாங்க, இந்த பிரதர் எப்படி இப்படி மாறினார், எப்படி இவருக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு வெளியில் என்ன செய்யணும்? பேசணும். இவங்க மேலே இந்த கழுதையின் மேல் ஏறி இருக்கிறவர் யார்? அல்லேலூயா. அங்க பாருங்க, மத்தேய சுவிசேஷம் 21:4 வாசிங்க வேகமா. போதும் சிஸ்டர். ஆமா, யார் வராரா, யார் மேல இருக்கிறாரா? அப்புறம் நான் சொல்ற வர்ற பாயிண்ட்க்கு நம்ம வர மாட்டோம். அதுதான் பாயிண்ட்டுங்க, அதுதான் முக்கியமே. என் மேல உட்காந்துருக்கிறவர் யாரா? ஐயோ சாமி, உன்னை காமி, நீங்கள் சாந்தம் இல்லை. உங்கள் சாந்த குணம் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே என் சாந்த குணம். நான் இங்கே சண்டை போட்டால் 10 வீடுங்க வந்துருக்கோம். ஏன்னா அவ்வளோ சாந்தம் நான். உங்கள் சாந்த குணம், ஆனால் என் மேலே ஏறி இருக்கிறவர் யாரா? எப்போ அவர் இறக்கிவிட்டோன்னு தெரியாது. இதோ 10 நிமிஷம் இறங்குப்பா, அதை பார்த்துட்டு வரேன் நில்லு. ஒரு கை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயும் சாந்தம் இல்லை, எங்கேயும் சாந்தம் இல்லை. அல்லேலூயா. ரைஸ்ல அவர் சொல்றாரு, ஆனால் உன் மேலே ஏறினது யாரா? நம்ம மேலே.
இவர் இந்த சாந்த குணம் உள்ளவர் பார்க்கணும்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குறதெல்லாம் யாரை தான் பார்க்குறாங்க? கழுதியைத்தான் பார்க்குறாங்க. இந்த கழுதியைத்தான் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்க வேண்டியது எதை? சிஸ்டர் வாங்க, சிஸ்டர் என் லைனுக்கும் வாங்க சிஸ்டர். ஆ, ஏசப்பா பார்க்கணும். ஏசப்பா எப்படி பார்க்கணும்? சாந்த குணமுள்ளவராக பார்க்கணும். சிஸ்டர் சொல்லு, தங்கச்சி சொல்லு, எப்படி பார்க்கணும் உன்னை? தங்கச்சி எல்லாம் சொல்லுமா, உன்னை எப்படி பார்க்கணும் வீட்டில்? வேற இல்லையா சமையல? ஐயா இதே சமைச்ச போர் அடிக்குது. சாந்த குணம் அப்படியே வெளிப்படுது வீட்டில். ரோட்ல நின்று மனைவிய பங்கமா திட்டுறது சாந்த குணம். அது அப்படியே மூஞ்ச கட்டுறது, மூஞ்ச சனிய. இது சாந்த குணம். இது ஒரு கைண்ட் ஆஃப் சாந்த குணம். என்னங்க சொல்றது? ஆனா பேர்லாம் நமக்கு என்ன பேரு? என் மேல ராஜா இருக்கிறாரா, என் மேல ஏ சுகாந்து இருக்கிறாரா, அவர் எப்பயோ இறங்கிட்டாரு, டேய் நிறுத்துறியா இல்லையா போ அப்படின்னு எப்ப ரன்னிங்ல இறங்கினாருன்னு தெரியல. கத்தாவே சோத்துறோம். அல்லேலூயா. ஆமா, அப்ப ஏசு நம்ம வாழ்க்கையில மகிமை படணும் அப்படின்னு சொன்னா நான் இடம் கொடுக்கணும். ஏசு என் வாழ்க்கையில மகிமை பண்ணா நான் இடம் கொடுக்கணும் இல்ல? அல்லேலூயா. அப்ப நான் எப்படி நடக்கணும் இனிமேல்? எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும்? சாம்பாராவா, சாந்தம்மாவா? ஆ சரி, எல்லாருக்கும் இன்னைக்கு பெயர் மாற்றம். சாந்தம்மா, சாந்தப்பா பேர் வச்சலாம். ஐயோ அப்பயா சாந்தமா இருப்பீங்களான்னு பார்ப்போம் தான். அல்லேலூயா. இனிமேல் இருப்பீங்களா? வீட்டுக்கார் என்ன சொன்னாலும் சாந்தமா சொல்லுங்க. நீங்க அடிக்கணும் அப்படின்னு போயிடுச்சுன்னா கூட சாந்தமா போடி அப்படி சாந்தமா. இயேசுவே, இயேசுவே கொஞ்சம் சாந்தமா. அல்லேலூயா. ரைசலார், அப்போ சாந்தமா இருக்கணுன்றது தான் இயேசுவான நமக்கு தர்ற பாடமே. அல்லேலூயா. அப்போ இனி போற இடங்கள் வர்ற இடம்லாம் எப்படி இருப்போம்? ஒன்றும் இல்லை பாச்சு, ஒரு கொளுத்தி போட்டு வந்து நேர்ப்பேன். வேற எதுவும் சரி, சாந்தமா கொளுத்தி போட்டு வருவேன். போ அந்த அந்த வீட்டுக்கு போயிட்டு சாந்தமான செஞ்சிருது அப்படியே தெரியாத மாதிரி வெளில வந்துடுறது. அப்படியே பாஸ்டர் கொளுத்தி போட்டதே நீ தான், அந்த வீடு கபகபான்னு எரியறதே உன்னால தான். ஆனால் என்ன சொல்றது, தெரியாத மாதிரி ஒன்று. ஆனால் தேவன் என்னோடு கூட இருந்து என்னில் மகிமைப்படணும்னா நான் எப்படி இருக்கணுமா? அவர் சாந்த குணம் உள்ளவர், நானும் சாந்த குணமாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன இப்போ சொன்னீங்களே, என் கூட யாருமே பேசுறது இல்லை, இதுதான் பாயிண்ட்டு. நீ சாந்தமாக இருந்தால் உங்ககிட்ட எப்பேற்பட்ட ஆளும் வந்து உட்காந்து பேசுவாங்க. அல்லேலூயா. இப்போ பார்த்தாலே அங்கே வந்தால் நீங்கள் அங்கே இங்கே வந்தால் அவன் அங்கே ஓடுறான். ஏன்னா அவ்வளோ சாந்தம் அது இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அதனால் மற்ற 21:10 வாசிக்கும் போது சீக்கிரம் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாங்க நகரத்தாரில். இவர் யாருப்பா இவர் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ பாருங்க, என் மேலே இருக்கிற இயேசு சாந்தம் குணமுள்ளவர், நான் ஆனால் அப்படி இருந்துட்டேன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? ஏ யார் இந்த சிஸ்டர், யார் இந்த பிரதர், பிரதர் உங்களுக்குள்ளே எப்படி இது நடந்துச்சு, சிஸ்டர் உங்களுக்குள்ளே எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு, இப்போ யார் அப்படி கேட்குறதே கிடையாது. அப்படிதானே? இது வேற இந்த மாஸ்க் வேறு போட்டிருக்கீங்களா, நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வேற எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லவன். சரி, அப்ப பாருங்க, கவனித்து பாருங்க, இந்த கழுதை மட்டும்தான் கிறிஸ்துவின் மகிமையை நேரில் கண்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த மகிமையை காண்போம். அல்லேலூயா. ஆமா, மத்த எந்த கழுதைக்கும் அது கிடைக்கல. 4 பேர் அவர் தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம், ஆனா இந்த கழுதைக்கு தான் அந்த கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த கழுதைக்கும் கிடைக்காத கிருபை இந்த கழுதைக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ கழுதைக்கு கிடைக்கல, ஆனால் இந்த கழுதைகளுக்கு கிடைத்திருக்கிறது. ஒத்துக்க மாட்டீங்களே? ஐயோ சாமி, ஊசிமணி பாசிமணி சொல்லுமா? எத்தனையோ பேர் கிடைக்காதது இந்த கழுதைக்கு கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தன் அப்போ இயேசு இருக்கிற இடத்துல நாம் இருப்போம்னு சொன்னால் நமக்கு என்ன உண்டு? நிச்சயமா மகிமை உண்டு, கனம் உண்டு சிஸ்டர். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவை போல் சாந்த குணமாய். அல்லேலூயா. இயேசுவை போல் அன்பாய்.
இயேசுவை போல் சாந்தமாய், இயேசுவை போல் சமாதானமாய், இயேசுவை போல் விசுவாசம் உள்ளவனாய், இப்படி இயேசுவை போல நான் இருப்பேன்னு சொன்னா நிச்சயமாக பிடிக்காதவனுக்கு கூட நம்மளை என்ன செய்யும், இப்படி முகத்து அப்படின்னு போயிட்டவன் கூட திருப்பி வந்து ஆ அப்படின்னு பேசிட்டு போவான். ஆமே அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் அப்படி அந்த உருன்ற மூஞ்ச தயவு செய்து மாத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். சரி, இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாக முடிச்சிடறேன்னு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்போ இந்த கழுதை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கழுதை தான் பாஸ்டர் நான், இது அப்படியே என் லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நான் அப்படியே ஒத்து போயிருக்கிற அந்த கழுதையோட அப்படின்னு சொல்றோமா? ஆமேனா இல்லையா? ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டணும். இந்த கழுதை தான் நான் ஒத்துக்க முடியுதா? அதுக்கு வசனம் இருக்குதா? நான் வசனத்தோடு தான் இப்போ பேச போகிறேன். வேக வேகமாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருவேன். நான் இந்த கழுதை உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா? ஆமேனா இல்லையா? சரி சொல்லுங்க பாச்சா, அதுக்கப்புறம் பிரதிபலிக்குதா என்னன்னு பார்ப்போம் நம்ம. சரி, மார்க் சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்படியே இந்த கழுதையை நானும் ஒன்றுன்ற மாதிரியே இருக்குது. அது மார்க் சுவிசேஷம் 11 ரெண்டாவது வசனம். மார்க் 11:2 போதும் சிஸ்டர். முதல் காரியமா இந்த கழுதை என்ன செய்யப்பட்டிருக்குதா? நல்லா வாய் திறந்து சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டிருக்குது? ஆமா, இன்னைக்கு வாழ்க்கையில நீங்களும் நானே ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு காரியத்துல நான் என்ன செய்யறேன் இன்னைக்கும், விடுதலையா இல்லை, ஏதோ ஒன்று இன்னும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையா தான் என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. அது பாவமா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம், அது போராட்டமா இருக்கலாம், அது ஏதோ ஒன்று இல்லை, நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்த கழுதையும் நானும் ஒன்றாய் தோன்றுகிறது. அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அதே ரெண்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க. போதும் சிஸ்டர். என்னவா? ஒருவரும் ஒரு காலமும் ஏறிதா இராத கழுதை. ஏன் ஒருவரும் ஒரு காலமும் ஏறி இராத கழுதை? ஏன் ஒருத்தரும் ஒரு வாட்டி கூட அதில் ஏறல? ஏன்னா அது அவ்வளோ பிடிவாதான், அது அவ்வளோ கடினமான கழுதை, ஏற விடலை. அல்லேலூயா. இந்த கழுதை பிடிவாதமும் கடினமுமாய் இருந்தபடினால் ஒருவரும் ஒரு காலமும் அந்த கழுதை மேல் ஏறவில்லை. நான் தான் அந்த கழுதை. இப்போ கூட பிடிவாதம் தான் பாருங்களேன். கேப்பனா அந்த மெசேஜை நீ சொல்லியே பார்த்துக்கலாம். எவ்வளோ கேட்டுட்டு எத்தனையோ பாஸ்டர் அப்படி சுண்டி பார்த்துட்டு இருக்கிற. ஆ சரி, நமக்கு என்னென்னா இவ்வளோ கேட்டால் கூட எப்படி இருக்குதுன்னா இன்னும் பிடிவாதம் இன்னும் கடினம் இருக்குது. அல்லேலூயா. அதனால தாங்க இது வாட்டி இது வரைக்கும் ஒருத்தரும் ஏறலை. ஆனால் இப்போ சொல்கிறாரு, இடம் கொடுத்தா நான் ஏறுவேன். இப்போவும் நீ இடம் கொடுத்தா நான் ஏறுவேன். ரொம்ப டீசெண்டானவருங்க என் இயேசு. அல்லேலூயா. ப்ரைஸ் அல்லாஹ். சரி, அதே மார்க்கில் 11:4 வசனத்தை வாசிங்களேன். அப்போது போது 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 அப்படியே வர வேகமாக போயிடுறியா? இப்போ அந்த கழுதை எங்கே இருக்குதா? இப்போ சொல்லுங்கள், எங்கே இருக்குது இந்த கழுதை? வெளியே. இந்த கழுதை இப்போ எங்கே இருக்குது? வெளில தான் இருக்கிறது சர்ச்சு. ஆனால் சுற்றுறதெல்லாம் சண்டே, ஆனால் கூட்டுக்குள்ளே வந்துடுது. ஆனால் ஊர்த்திங்க வெளில தான் இருக்குது இந்த கழுதை. கேட்குறது இந்த ஒரு 2 மணி நேரத்தில் அப்படியே 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 ஒரு மாதிரி உள்ளே போகுது. ஆனால் அந்த திங்கக்கிழமை ஆனால் இந்த கழுதை எங்கே தான் சுற்றுது? எங்க நான் கேட்குறேன், வெளியே தான் சுற்றுது. சொல்லுங்கள், எங்கே சுற்றுது? வெளியில் தான் சுற்றுது. உள்ளே வரவே மாட்டேங்குது, கட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. இன்னும் இந்த கழுதைக்குள்ளே இயேசுவின் சாராம்சங்கள், இயேசுவின் அந்த கிருபையான வார்த்தைகள் உள்ளே போக மாட்டேங்குது. இன்னும் வெளியிலவே நான் நிற்கிறேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் உள்ளே வர முடியும். இந்த கழுதை வெளியே நிற்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அநேகர் இயேசு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறீர்கள். இயேசு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் வெளியே நின்றுட்டுருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு சொல்கிறாரு, வா, நான் உனக்கான ஒரு நன்மையை செய்ய போகிறேன். அல்லேலூயா. சரி, வீட்டுக்கு போய் எபேசியர் 2:12 வீட்டில் வாசிங்க. என்ன சரி, இப்போ அடுத்தது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர், 4 வசனம். போதும் சிஸ்டர். இப்போ அந்த கழுதை எங்கே நிற்குதா? 2 வழி 2 கட்டம் பாதையில் இப்போ நிற்குது. இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் 2 வழிமா.
இப்போ உனக்கு முன்னாடி ரெண்டு வழி இருக்குது, எந்த பக்கம் போகணுன்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. ண்ணே இவர் சொல்கிறது நல்லாவும் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா அதுவும் நல்லா இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா இடுக்கமான வாசலாக தெரியுது, இந்த பக்கம் பார்த்தா விசாலமான வாசலாக தெரியுது, எந்த பக்கம் போகணும்னு சொல்லி ஒரு குழப்பம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இது நீ தீர்மானம் எடுக்க வேண்டியதான ஒரு நேரம். அல்லேலூயா. ண்ணே இப்போவும் நீ சாந்தமாக வரலன்னா அது உன்னுடைய விருப்பம்தான், இப்போவும் நீ அன்புக்குள்ளே வரலனாலும் அதுவும் உன்னுடைய காரியம்தான். ஆனால் இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது, தெரிந்தெடுக்க வேண்டியவர்கள் நீங்களே. அல்லேலூயா. இருவழி சாலையில் அதை நிற்கிறது என்ன? சரி, இப்போ பாருங்க, இப்போ இப்போ வந்து அடுத்த அதே நாலாவது வசனத்தை வாசிங்க. ஆ போதும். இப்போ அந்த இப்போ கழுது எங்கே நிற்குது? இப்போ வாசலுக்கு வந்துருச்சு அந்த கழுது. இப்போ எங்கே வந்துருக்குது? அது வாசல். ஆமாம். அப்போ பாருங்க, இயேசுதான் வாசல். இயேசுதான் வாசல். அது வசனம் இருக்கு யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்ப இயேசுதான். திரும்பவும் கர்த்தர் சொல்றாரு, உன் சாய்ஸ் தான், நீ கட்டப்பட்டிருக்கிற, நீ வரணும்னா வரலாம், நீ ரெண்டு கட்ட நிலைமையில் நிக்கிற, நான் தான் வாசல், நீ என்னோடு கூட வந்தால் உனக்கு மகிமையான வாழ்க்கை உண்டு, உனக்கு கனம் உண்டு, உன்னை நான் பரலோகம் கூட்டிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. என்ன அப்படி இன்னும் யோசனை இருக்குதுல்ல, இந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே, ஐயோ என்ன டிசிஷன் எடுக்குது? டிசிஷன் இஸ் யாஸ், டிசிஷன் மேக்கர்ஸ் நீங்கள் தான். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போது இப்படி அந்த டிசிஷனில் வாசலில் நிற்கும் பொழுது அதே நாலாவது வசனத்தில் ஆமாம். அப்போ பாருங்களா, நாலாவது அது என்ன, அங்கே என்ன நடக்குதுன்னு ஆறாவது, அதை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் இடம் கொடுத்தா உன்னை அவிழ்ப்பார் இயேசு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு இயேசு உன்னை கட்டவிழ்ப்பார். உன்னை எந்த இடத்துலேருந்து கர்த்தர் வெளியில் கூட்டிட்டு வரணும்னாலும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கான விடுதலையின் நாள், இந்த நாள் உங்களுடைய வெற்றியின் பயணத்தின் நாள். அல்லேலூயா. நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காதிங்க, இயேசப்பா உங்க கூட தான் பேசுகிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டவிழ்க்கிறேன், நான் உன்னை கட்டவிழ்க்கிறேன், நான் இன்னைக்கு உன்னை கட்டவிழ்த்து விட்டுறேன். அல்லேலூயா. அதை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா என்று இயேசு, அதாவது இயேசு நம்மை அவர் விடுவித்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் யோவான் 8:32 இன்னைக்கு இயேசு எப்படி விடுவிக்கிறார்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு இயேசு எப்படி நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா, இந்த வசனத்தின் மூலமாக நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அடுத்தது அந்த மார்க் 7 வசனம், அந்த மார்க் 11:7 வாசிங்க. ஆமா. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த குட்டியை, ஆமா போதும் சிஸ்டர், அப்புறம் இந்த குட்டி எங்க வந்துருச்சா? இயேசுகிட்ட வந்துடணுங்க. நான் சொன்னேன், நான் அவிழ்த்து இயேசுகிட்ட வந்தா தானே, இயேசுகிட்ட வந்துடணும், இயேசுகிட்ட வரணும், அதுதான் தேவனுடைய பெரிதான விருப்பம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுகிட்ட வந்துடுவீங்களா? இன்னைக்கு இயேசுகிட்ட வந்துடுவீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க எனக்கு தெரியும், ஆனா இன்னும் நிறைய காரியங்கள்ல நான் எப்படிதான் இருக்கிறேன், கழுதையாவே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் இந்த பேப்பர் தின்ற புத்தி போக மாட்டேங்குது எனக்கு, எனக்கு சொன்னேன், இன்னும் நிறைய மாறவே இல்லையே. என்ன? சரி, ஓகே. அப்போ பாருங்க, இந்த அதே 7 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது? அப்போ ஏறினார், ஏறினார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், கழுதை அதை எதிர்க்கவில்லை. இயேசு தான் மேலே ஏறி அமர்வதை இந்த கழுதை என்ன செய்யலை? சச்சாச்சா முரட்டாட்டெல்லாம் பிடிக்கல, தள்ளலை, சிலிப்பி விடலை, எதுவுமே செய்யலை. நான் சொல்கிறேன், என்ன இயேசு பக்கத்தில் வந்து நின்றுட்டாரு, இன்னும் ஏன் தயக்கம், ஏறி உட்கார இடம் கூட, உன்னுடைய என்ன வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுப்பேன்னு சொன்னால் அவர் உன்னை மகிமையாய் நடத்துவார். அவர் திட்டம் உன்னை பரலோகம் அழைத்து செல்ல, அவர் திட்டம் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்ல. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, அதே 11 அதிகாரத்தில் 10 வசனம் சொல்லுகிறது, ஆமா கழுதை தேவனுடைய என்னது சொல்லுனா மகிமைக்கென்று அது பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுவோம். அல்லேலூயா. ஆமாங்க. உன்னதத்துல ஓசனா என்று சொல்லி அவரை நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். நம் வாழ்க்கையில் இன்றைக்கு அவர் மகிமை படட்டும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நான், இந்த கழுதை என்ன செய்ததுனா ரட்சகரின் விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணித்தது. அல்லேலூயா. ஆமாங்க. அந்த விருப்பத்துக்கு நீங்க அர்ப்பணிச்சிருங்களேன், இயேசு அதின் மேல் ஏறி பவனி சென்றார். அல்லேலூயா. உங்க மேல ஏறி பவனி செல்வாரு, இனிமும் லைஃப் வெற்றிகரமா இருக்கும். சேலஞ்சிங்கா போலாம், நீ முன்னாடி போயிட்டே இருக்கலாம், ஏதை பத்தி நீ பயப்படாத, உன் மேல இருக்கிற இயேசு வெற்றி பவனி செல்கிறவர். அல்லேலூயா. உன்னையும் வெற்றி பவனி தான் செல்ல வைப்பார். அல்லேலூயா.
பிரைஸ் இல்லை. அதுக்கு தேவை ஒன்னே ஒரு இன்கிரீடியன்ட் தான். என்ன இன்கிரீடியன்ட்? இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? ஆவி போது. சொல்லுங்க. இந்த சமையலை செய்ய வேண்டிய சமையல் குறிப்புகளை இவ்வளவு நேரம் பேசிட்டேன் சிஸ்டர். இப்போ இந்த சமையல் செய்யணும், அதுக்கு சொன்ன இன்கிரீடியன்ஸ்லாம் என்ன? மசாலா ஜாமான்லாம் என்ன? சாந்து, சட்டி. சொல்லுங்க. சாந்தம், அது அடுத்த சாந்தம், மூணாவது சாந்தம் சொல்லுங்க. சாந்தம், சமாதானம், கண்தானம், இரத்த தானம், வேற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். திருப்பி சாந்தமா? இந்த 9 தாங்க இன்கிரீடியன்ட். இதை போட்டு சமைங்க, உங்கள் லைஃப் மணக்கும். இப்போ யார் என் பக்கத்துக்கு வராத பிரச்சனை இந்த 9 என்கிட்ட இல்லாத தான் பிரச்சனையே. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசினார், நான் மாற்றிக்கொள்ள என்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் சின்சியராக கர்த்தர் என் கூட பேசினார்.